Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான சிக்கன் கட்லெட் வீட்லேயே எப்படி ரொம்பவும் சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது போல் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதை நாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் தேவையளவுக்கு உப்பு ஆட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரம் வதங்கி வரும். சிக்கன் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறை எடுத்துக்கலாம். நிறைய சிக்கன் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கும் போதே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும் அவசியம் இல்லை, நமக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாரு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் நமக்கு ரெடியாக இருக்குது, அரைச்சி வச்ச சிக்கன். அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுற காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நல்ல வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு மிக்சியில் அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபோக் ஸ்பூன் வச்சு கூட இதை நல்லா இது போல் பிரித்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்த தொட்டு நல்லா பிரிஞ்சு வந்துடும். மசாலாவோடு சேர்த்து சிக்கனை ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இறக்கும்போது கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நாம் வதக்கி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இதுவும் ரெடியாக இருக்குது. இதுக்காக 2 முட்டைகள் ஒரு பவுலில் நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம டிப் பண்ண போகிறோம். ஸோ முட்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுக்கலாம். இதில் மீதி ஆனால் கூட நம்ம இதை ஆம்லேட் போல் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது போல் சிக்கனை நம்ம பால்ஸ் போல் செஞ்சுட்டு உள்ளங்களை வச்சு ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அடுத்ததாக விரல் வச்சு இப்படி சுற்றி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு கரெக்டான சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் அதை நல்லா டிப் பண்ணி அடுத்ததாக ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம வீட்லேயே செஞ்சது தான். இது ப்ரௌன் ப்ரெட் தான். இது ஓரங்களை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்ச பிறகு சிம்மில் வச்சு நம்ம கடாயில் கொஞ்சமாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதே போல் நம்ம டிப் பண்ணி முதல்ல எல்லாத்தையுமே இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-20 பீசஸ் கிட்ட எனக்கு கிடச்சிது. நம்ம வீட்டில் 4 மெம்பர்ஸ் இருந்தோம்னா தாராளமாக இப்படி வீட்லேயே செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குறைவாகவும் சிக்கன் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேருக்கு உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் நான் எப்போவுமே குறைவாக ஆட் பண்ணுவேன். சிக்கன் அதிகமாக ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா கட்லெட்டும் ரெடி பண்ணி நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் செய்யும் போதே பாதி முடித்த பிறகு நம்ம ஆயில் சிம்மில் வச்சிட்டோம்னா அது நமக்கு சீக்கிரமாகவே காஞ்சிரும். இது செஞ்சு முடித்த பிறகு உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டைமும் சேவ் ஆகும். பாருங்கள், எல்லாமே செஞ்சு வச்சாச்சு.
இப்போ ஆயிலும் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒன் பை ஒன்னாக இதில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் இன்னும் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் முழுகிற அளவுக்கு எண்ணெய் வச்சு அதில் நான் ஒன்றுனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே நாம் சூப்பராக இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. கடைகளில் கூட உங்களுக்கு எந்த ஆயிலில் பொரிப்பாங்க, ரீயூஸ் ஆயிலில் பொரிப்பாங்கன்னு நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம இது போல் ஃப்ரெஷ் ஆயிலில் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு எடுத்தோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பயப்படாமல் கொடுக்கலாம், பெரியவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதை டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க வெளியில் வேறு எதையும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தூண்டும் அந்த அளவுக்கு டெக்ஸ்சரும் அதோட டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் அப்படி இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்கள்.